நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 21 டிசம்பர் 2022. இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். நம்ம இந்த லைவ் ட்ரேடிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமாட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதா ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் ஆலிஸ் ப்ளூவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்கை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான ப்ரோக்ரேஜ் எதுவோ அதோட லிங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன லாபங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கால்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 to 7 பார்த்திங்கன்னா ஒரு வெபினார் கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த வெபினார் கிளாஸ் நான் எடுக்கிறேன். ஆலிஸ் ப்ளூ சார்பாக நடத்தக்கூடிய இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எந்த தலைப்பில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ட்ரேட் இன் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அண்டு இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ அந்த வெபினாரில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த லைவ் செஷனில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நிஃப்டியோட சார்ட் வந்து நான் 5 மினிட்ஸில் வச்சுட்டு அந்த பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டுன்ற இண்டிகேட்டர் வந்து நான் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பிவோட் லைன் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க் ஆயிருச்சு. இன்றைக்கி இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்குது. நேற்றைய க்ளோசிங் லெவல் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்குது. கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து 2-5 மினிட்ஸ் காண்டில் பார்த்தீங்கன்னா கால் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு திரும்பவும் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த லோ லெவலில் பிரேக் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து கண்டிப்பாக கீழே வருன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 18500 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் பை பண்ணியிருக்கேன். பை பண்ணியாச்சு. பை பண்ணிட்டு பின்னத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லெவலை உடச்சி நல்லா கீழே இறங்கிட்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிமிட் ஆர்டருக்கு செட் பண்ணிக்கிறேன். அதாவது டார்கெட் வந்துட்டு ஒரு 10 ரூபா நான் செட் பண்ணுறேன். 97.80 நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நான் 108 வந்து நான் டார்கெட் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லோ லெவலில் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகிட்டு எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்றைய க்ளோசிங் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அந்த லெவல் வரும்போது நம்மளுடைய இந்த 10 ரூபா டார்கெட் வந்து ரீச் ஆகுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. இப்போ நம்ம 500 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் ஆகும், அங்கேருந்து நேற்றைய க்ளோசிங் லெவல் வரைக்கும் வந்தது. இன்னும் அந்த லெவல் ரீச் ஆகலை, நம்ம அதுக்குள்ளேயே நம்மளுடைய டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்முடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 500 ரூபா இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு அடுத்ததாக என்ட்ரி கிடச்சதுன்னு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம ஒரு ட்ரேட் கூட எடுக்கலாம். இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கன்னிசாக இறங்கிட்டு இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலான்னா, அந்த பிவோட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிவோட் லைன் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த கேண்டிலை உடச்சி கீழே இறங்குற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம திரும்பவும் புட் சைடில் என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 18450 புட் ஆப்ஷனில் வந்துட்டு நான் ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் பை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் கேண்டிலை உடச்சி கேண்டில் கீழே இறங்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக லாஸில் போயிட்டுருக்கு, இருந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த பிவோட் லைன் வரைக்கும் வரும் அப்படின்றனால நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ஈஸியாக நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட் தான் டார்கெட் வைக்க போகிறோம், அதிகமாக வைக்க போகிறதில்ல. ஸோ நம்ம கண்டிப்பாக ரீச் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு 106 அப்படின்ற இடத்துல வந்து நான் டார்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அதாவது கரெக்டாக நான் 10 பாயிண்ட் வச்சுருக்கேன். இந்த பிவோட் லைன் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா டவுன் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அதாவது இந்த பிவோட் லைன் வரைக்கும் வரும்னு நம்ம எதிர்பார்த்து 450 புட் ஆப்ஷன்லாம் வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு பை பண்ணி அதில் ஒரு 500 ரூபா எடுத்தோம். இப்போ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா இருக்குது. சரிங்களா? அதாவது நம்ம முன்னாடியே க்ளோஸ் பண்ணது நல்லது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நேற்றைய ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவல்கிட்ட வந்துட்டு கேண்டில் வந்து சின்னதாக ரியாக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த லெவலுக்கு முன்னாடியே ஒரு 10 பாயிண்டோட க்ளோஸ் பண்ணியாச்சு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லெவல் மட்டுமே பார்க்கக்கூடாது, இதுக்கு ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய நம்ம லெவலும் பார்த்துக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரும்போது சின்ன ரியாக்ஷன் கொடுக்கும், அதாவது சின்ன ஒரு ரிவர்சல் போயிட்டு திரும்ப இறங்கலாம், இந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு ஒவ்வொரு லெவலுமே கண்டிப்பாக முக்கியம். ஸோ அந்த லெவல் எல்லாமே நம்ம கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணிக்கு தான் நம்ம ட்ரேடில் என்ட்ரு ஆனோம். 9:30 மணிக்கு என்ட்ரு ஆகிட்டு அழகாக வந்துட்டு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி 2 ட்ரேட் எடுத்தோம். 2 ட்ரேட்லேயும் 10-10 பாயிண்ட் வச்சு இப்போ நம்ம ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா புக் பண்ணியாச்சு. சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நீங்கள் என்ட்ரு எடுக்கலாம்.
சில நேரங்களில் வந்து காலையில் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ட்ரேட் முடியலாம், சில நேரங்கள் வந்து மார்க்கெட் கன்சால்டேட்டில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டைம் எடுக்கலாம். கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் கன்சால்டேட்லேயே போகிற மாதிரி போயிட்டு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும், அதாவது பொசிஷன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டான பிரேக் அவுட்டுக்கு நடக்கும்போது மட்டும் என்ட்ரி ஆகுங்க. என்ட்ரி ஆகிட்டு அந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுடைய என்ட்ரி தவறு அப்படின்னா ஒரு குறைவான லாஸில் நீங்கள் அதை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி அந்த லாஸை நீங்கள் ரெக்கவர் பண்ணவும் முடியும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக ஒரு குறைவான பாயிண்ட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், உங்களாலேயும் ரெகுலராக ஒரு மினிமம் அளவில் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இன்றைக்கு தலைவிடமும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு தலைவிடமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மட்டும் நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.